ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபிஎஸ் ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைசூர் பாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 1/4 கிலோ கடலைமாவு எடுத்துட்டேங்க. 1 கப் நீங்கள் வந்து கப்பில் அளந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா சர்க்கரை போடுறதுக்கு வந்து கரெக்டாக போயிடுங்க. 1 கப் கடலைமாவு எடுத்துகிட்டு நல்லா வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த கடலைமாவு வந்து வறுக்கிலேயே உங்களுக்கு நல்லா வாசடிக்குங்க, அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்ல வாசடிக்கும். அந்த மாதிரி வந்து 1-10 நிமிஷத்துக்கு பக்கமாக நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அந்த வறுத்தெடுத்து வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குங்க, அதை வந்து ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து மைசூர்பா வந்து கட்டி இல்லாமல் வருங்க. உங்களுக்கு அந்த கடலைமாவு வறுக்கிறப்பவே நல்லா வாசடிக்கும். ரொம்ப தீய சிம்மில் வச்சு வருங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து அடி பிடிச்சிருங்க. இந்த மாதிரி வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. நான் வந்து 1 கப்பு கடலை மாவுக்கு வந்து 1.5 கப்பு வந்து நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டையும் ஆயில் மட்டும் ஊற்றி நல்லா வந்து கலக்கிக்கலாங்க. கடலை மாவை கட்டி இல்லாமல் ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து கலக்கிக்கோங்க. ஏன்னா இதை அப்படியே போடலாங்க. சர்க்கரை போடுறப்போ நம்ம வந்து எப்படி இருந்தாலும் கட்டி பிடிச்சிருங்க. நம்ம போடுறப்போ கடலை மாவுங்கிறனால இந்த மாதிரி கலக்கி ஊற்றினீங்க அப்படின்னா கட்டி பிடிக்காது. ஒருத்தரே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி கலக்கிக்கோங்க. நெய்யை வந்து கடைசியாக செய்கிறப்போ வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து நெய்யும் எண்ணெயும் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா 1.5 கப் எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வருங்க. இந்த மாதிரி வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் கடலை மாவுக்கு வந்து 1.5 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து பாவு காய்ச்சிக்கலாங்க. 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா வந்து கலந்து விடுங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பாவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுருங்க. இந்த 1 கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2-5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்தீங்கன்னா மைசூர்பா ரொம்ப டைட்டாக போயிடும். இந்த மாதிரி வந்தாலே போதுமானதுங்க. இப்போ வந்து அந்த கரைச்சி வச்ச மாவும் கடலை மாவையும் ஆயிலும் கரைச்சி வச்சுருங்களா, அதை வந்து மெதுவாக ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இது வந்து கட்டி பிடிச்சிடாமல் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா அடுப்பு சிம்லேயும் கொஞ்சம் ஹையாகவும் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து மைசூர்பா வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம வந்து ஒரே ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அடிக்கடி கலந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிருங்க. மைசூர்பாக் கொஞ்சம் இந்தளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரேடியாக எல்லா நெய்யும் அந்த மீதி நெய்யை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து கலந்து விட்டீங்க அப்படின்னா மைசூர்பா இதாகிருங்க. இந்த மாதிரி தண்ணியில் வந்து எப்படி பதம் பார்க்குறதுனா இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த உருண்டு வருங்க மைசூர்பா. அந்த மாதிரி இருந்ததுன்னா போதுமான அளவுங்க. அப்புறம் வந்து பேன்லேயும் வந்து மைசூர்பாக் வந்து ஒட்டாது, கரண்டியிலையும் வந்து பெருசாக ஒட்டாதுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சுருண்டு வந்துடுங்க மைசூர்பாக். அப்புறம் வந்து 1 பிளேட்டில் வந்து நல்லா நெய் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லேயர் லேயராக வருங்க ஊற்றுறப்போ, அதுதாங்க கரெக்டான பதம்னு அர்த்தம். நல்லா வந்து தட்டி விட்டுட்டு மேலே வந்து 1 கரண்டி வச்சு ஈக்குவல் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஸ்லைஸ் போடுறப்போ வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து ஈக்குவலாக பண்ணி விட்ருங்க. மேலே ஒரே சேமாக இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து 1 கரண்டி வச்சுட்டு நல்லா வந்து தட்டி விட்டுருங்க. 1-2 மணி நேரத்துக்கு பக்கமாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டிங்க அப்படின்னா பீஸ் நல்லா வந்துடுங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து பீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி போட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருக்குதுன்னு ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போடுறதுக்கு. இது வந்து நான் பேப்பரில் அப்படியே திருப்பி 1 இதில் கொட்டி எடுத்துலாம் எடுத்துக்கலாங்க. நான் வந்து அப்படியே என்னோட வந்துருச்சு, கீழே நெய் கொஞ்சம் நிறையா போட்டதுனால பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டான மைசூர்பா வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, ஈஸியாக நீங்களும் வந்து கொஞ்சம் மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர்லாம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜிபிஎஸ் ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.